வவுனியா ராசேந்திரன் குளம் காட்டு பகுதியில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக வசிக்கும் தம்மை குறித்த காணியிலிருந்து வெளியேறுமாறு வன இலாக்கா அதிகாரிகள் அறிவித்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மக்கள் எல்லாம் உண்மையிலேயே கஷ்டப்பட்ட மக்கள் தான் வசதியான மக்கள் எதுவுமே இதுக்குள்ளே இல்லை அண்டண்டாடு கூலிக்கு போய் உழைச்சி சாப்பிட்ற மக்கள் தான் இந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது குடும்பத்துக்குள்ளே இருக்குது அண்டண்டாடு கூலிக்கு போகும் மற்ற சாப்பாட்டுக்கே சில நேரம் வசதி இல்லாமல் இருக்குது டாய்லெட் வசதி இல்லை தண்ணி வசதி இல்லாமல் இவ்வளோ காலம் அதுகள் இந்த அஞ்சாறு வருஷமும் நெருப்பில் நின்ற மாதிரி தான் அதுகள் இருந்து செய் உண்டை குழாய்ப்பு இல்லாடி சாப்பாடு இல்லாடியும் அந்த வீட்டுக்கே இருக்கிற குடும்பம் தான் இங்கே இருக்குது உத்தியோகார குடும்பங்கள் ஒன்றும் இதுக்குள்ளே இல்லை எல்லாம் வசதி இல்லாத ஏழை குடும்பம் தான் இதுக்குள்ளே இருக்குது பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது காணி இல்லாமல் பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்துட்டு வந்தால் காணி இல்லாமல் இருக்கிறவங்க இருக்குன்னு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது அப்படியெல்லாம் வசதி இல்லாத குடும்பம் தான் இருக்குது வசதி உள்ள குடும்பம்னு சொல்லி இதுக்குள்ளே இல்லை இதுதான் உண்மை கதை ஆனால் எங்களை வந்து எப்போ வந்தாலும் இந்த முப்பது குடும்பமும் நாங்கள் ஒன்றுபட்டிருப்போம் ஒன்றுபட்டு திரையாளுவோம் அப்படி இல்லாட் கச்சேரிக்குள்ளே போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் இதுதான் கடைசி முடிவு அவ்வளோ இருபத்தேழு இருபத்தெட்டு குடும்பம் நாங்கள் போய் அங்கே குடும்பத்தோட புள்ள குட்டிகளோட போயிருப்போம் அவன் சாப்பாடு தர்ற அளவுக்கு அங்கே போய் இருக்கிறது தான் ஒழுங்கு செய்ய போய் நம்பளுக்கு அதை தான் நாங்கள் செய்வோம் அவ்வளவு குடும்பமும் ஒற்றுமையா அந்த இருபத்தேழு இருபத்தேழு குடும்பம் அங்க முன்னுக்கு கச்சேரிக்கெல்லாம் போயிருக்க போறோம் இதுதான் நிஜம்னா இதுதான் நிஜம் வேறு என்ன எங்களை எழுப்பினா நாங்கள் அதை தான் செய்யலாம் ஆனால் எழும்ப மாட்டோம் வீடுகள் எழும்பி வந்து இதுகளால் டோசர்களால் இடிச்சு தள்ளைக்குல எங்களையும் சேர்த்து இடிக்க விடுவோம் வேறு என்ன யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராசேந்திரன் குளம் பிக்ஸ் பிக்ஸ்காட்டு பகுதியை துப்புரவு செய்து தற்காலிக வீடுகளை அமைத்து வாழ்ந்து வருவதாக குறித்த மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் தமக்கு காணிக்கான அனுமதியை வழங்குமாறு அதிகாரிகளிடம் பல்வேறு தடவை கேட்டுக்கொண்ட போதிலும் இதுவரை எந்தவித பதிலும் கிடைக்காத நிலையில் தற்போது வீட்டு திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வேறு இடங்களில் காணிகள் வீடுகள் இல்லாத நிலையில் பகுதியில் தமக்கு வீட்டு திட்டம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் குறித்த காட்டு பகுதியில் இருந்து வெளியேறுமாறு வன இலக்க அதிகாரிகள் அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று ராசேந்திரன் குளம் பிக்ஸ்காட் பகுதியில் வசித்து வரும் முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமே குறிப்பிடத்தக்கது